கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாப்பா அவங்ககிட்டருந்து வரும்போதே அழுதுகிட்டு தான் வந்தாங்க. நான் பாப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வேறு யாரையும் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நான் வேறு யாரையுமே பார்க்கல. பாப்பாவை கல்யாணம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் கல்யாணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதையும் கோபம், ஈகோ, திமிரு, பாப்பாவுக்காக நீங்கள் போய் வாழுங்க இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது அதெல்லாம் தாண்டி எனக்கு நடந்த வழி ஏமாற்றம், இன்னும் நடந்துட்டுருக்கிற வழி ஏமாற்றமும் கூட தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜசக்தி. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து தன் மகளை பார்க்குறதுக்காக அவங்க வந்து ராஜபுரம் வந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன அவர் சொல்லியிருக்காங்கன்னா, நான் வேறு யாரையும் பார்க்கக்கூடாத ஒரு முடிவில் தான் நான் போயிருக்கேன், என்னோட மகளை மட்டும்தான் நான் பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சொல்கிற இதிலேயே ரொம்ப கோபத்தோடு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க மேலே எவ்வளோ ஒரு வெறுப்பு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற பேச்சிலே தெரியுது. ஆக்சுவலாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனல் கலந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? அப்பாவுக்கும் மகளுக்கான ஒரு பாசமான ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனல் கலந்த ஒரு வீடியோ, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே ராஜு அஃபீஷியல் யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள்.